உண்மையை சொல்ல வருகிறது. உண்மையின் வெளிச்சம். இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் இந்த வீடியோ கீழே இருக்கும் சப்ஸ்கிரைப் பட்டனை, அருகிலுள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. தினம் தினம் புதிய வீடியோக்கள் காத்திருக்கின்றன. உண்மையை உண்மையாக சொல்லும் உண்மையை நிகழ்ச்சி என்று சமூக சார்ந்த ஒரு பிரச்சனையை நோக்கி தன்னுடைய நேர்காணலை நேர்காணல் செவிகளோடு உங்கள் செவியை சாய்க்க வைக்கிறது. தன்னுடைய சுமைகளை சுமந்து, தன்னுடைய வேதனைகளை அறிந்து, தன் வேதனையை இல்லற வீட்டிலிருந்து தன் வெளியே சென்று அடையும் ஒரு சோதனையின், ஒரு வேதனையின் ஒரு குரலை நாங்கள் கேட்க ஆவலாயிருக்கிறோம். அந்த குரலை இப்பொழுது உண்மையை உண்மையாக சொல்லும் உண்மை வெளிச்சினூடாக உங்கள் அனைவரையும் சந்திப்பது மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். இந்த உண்மை உலகமெங்கும் அல்ல, உலகளாவிய ரீதியிலும் இது உண்மையாகவே இருக்கின்றது என்ற நாங்கள் அறிய தருவது இந்த உண்மை நிகழ்ச்சினூடாக. தன்னுடைய தாயின் கருவில் இருந்து தன் வேதனைகளை சுமந்து, தன்னுடைய வாழ்க்கையில் முடிவு பிரயாந்தம் வரையும் தன்னுடைய வேதனை சுமந்து கொண்டு வருகிறவள் தான் பெண். அந்த பெண்ணுடைய வாழ்க்கையில் வரும் துன்பம், வேதனை, பிரிவு எல்லாம் கலந்தவள் தான் பெண்மண். அந்த பெண்களை பற்றி நாங்கள் இன்று உண்மின் வெளிச்சம் ஒரு மாறுபாடான நோக்கத்துடன் வந்துள்ளது. என்னவென்றால், அவர்களுக்கு இன்னும் சுதந்திரம் கிடைக்கவில்லை. உலகத்தில் எல்லாம் கூறுவது பெண்களுக்கு சுதந்திரம் கிடைத்தது என்று, ஆனால் நான் கூறுகிறேன் இன்னும் பெண்களுக்கு சுதந்திரம் கிடைக்கவில்லை என்று. பாரதி கூறுகிறார், புதுமை பெண்கள் எங்கே? புதுமை பெண்கள் இங்கேயும் இருக்கிறார்கள், ஆனால் அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவங்கள், பிரச்சனைகள், பிரிவுகள் எத்தனையோ. வாழ்க்கையில் பெண்கள் தன்னுடைய உயர்வை நடந்தாலும் பார்க்கிற கண்களுக்கு தன்னுடைய வாழ்க்கையை மாற்றிக்கொள்கிறார்கள். தன்னுடைய கஷ்டங்களை நிவர்த்தி செய்வதற்காக, தன்னுடைய வேதனைகளை பிரிவுகளை மாற்றிக்கொள்வதற்காக தன்னுடைய இல்லற வாழ்க்கையிலிருந்து தனக்குள்ளாக புகைத்து வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் பெண்கள். பெண்களுடைய துஷ்பிரயோகம், பெண்களுடைய பிரச்சனைகள், பெண்கள் அடையும் துன்பங்கள் தன்னுடைய வாழ்க்கையில் இவ்வாறாக நடந்திருக்கின்றது. அவ்வாறாக இருக்கும்போது எப்படி சுதந்திரம் கிடைத்தது என்றுதான் நாங்கள் பார்க்க போகின்றோம். இன்று உங்கள் அனைவரையும் உண்மை வெளிச்சமாக கொண்டு செல்கின்றது உண்மையின் காணலூடாக, ஒரு செவிக்காணலூடாக உங்கள் அனைவரும் சந்திக்க வருகின்றது உண்மையை உண்மை நிகழ்ச்சும். பெண்கள் படும் கஷ்டங்களை பற்றி, பெண்கள் படும் துன்பங்களை பற்றி, பெண்கள் படும் துயரங்களை பற்றி வாருங்கள், நாங்களும் கேட்போம். வணக்கம் கவிதா. இன்று நாள் உங்களை சந்திப்பது மகிழ்ச்சி அடைகின்றோம். அது மாத்திரமல்லாமல் உங்களிடத்தில் நாங்கள் கேட்டறிய வேண்டிய தகவல்கள் இன்னும் அதிகமாக இருக்கின்றது. இந்த நிகழ்ச்சி உண்மை உண்மையாக சொல்லும் உண்மை நிகழ்ச்சி. கவிதா, முதலாவது உங்களுடைய கேள்வி கேட்கலாம் நினைக்கிறேன். கவிதா, இந்த நாட்களில் தற்போது உங்களுக்கு 45-50 வயது இடையே இருக்கும் என்று நினைக்கின்றேன். இந்த காலகட்டத்தில் பெண்கள் சந்தித்த பிரச்சனைகள் அப்படி என்று பார்க்கும்போது, அவர்கள் முதன் முதலாக நீங்கள் என்ன எதை கூறுவீர்கள்? வணக்கம். இன்னைக்கு உலகத்துல பாத்தீங்கன்னா பொம்பளை பிள்ளைங்க எதிர்நோக்கிற பிரச்சனை தான் அதிகமா இருக்கு. அவங்கள இப்ப வீட்டிலயே விட்டுட்டு போக முடியல, வெளியிலயே அனுப்ப முடியல. இப்போலாம் அவங்களுக்கு பாதுகாப்பு இல்லாம போயிருச்சு. பாலியல் சம்பந்தமான பிரச்சனையே தான் அவங்க எதிர்நோக்கிற பெரிய பிரச்சனையா இப்ப காணப்படுது. கவிதா, இப்பொழுது நாங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் சமுதாயத்தில் நடந்த ஒரு விஷயத்தை பற்றி கேட்கிறோம். நவீன யுகத்துக்கும் இருந்த பழைய யுகத்துக்கும் இருந்த வேறுபாடுகள் அப்படி என்ற பெண்கள் சந்தித்த பிரச்சனைகள், இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் எப்படியாக இந்த நிலைமைக்கு வந்தீர்கள், எப்படியாக இந்த இடத்துக்கு வந்தீர்கள் என்று சற்று சொல்ல முடியும்? முதல்ல எல்லாம் பிரச்சனை இருந்துச்சு, இல்லைன்னு சொல்லல. என்ன பிரச்சனைன்னு பாத்தீங்கன்னா, பொம்பளை பிள்ளைங்க படிக்க போயலாது, மற்றது வேலைக்கு போயலாது. ஆனா இப்ப சுதந்திரம் எல்லாம் கிடைச்சிருச்சு. இன்னைக்கு விரும்பின மாதிரி படிக்கிறாங்க, விரும்பின வேலைக்கு போறாங்க. எவ்வளவு சுதந்திரம் கிடைச்சாலும் பொம்பளை பிள்ளைங்களுக்கு பிரச்சனை வந்துகிட்டு தான் இருக்கு. அதுக்கு அவங்களும் ஒரு காரணமா இருக்காங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு வெளிநாட்டு நாகரிகம்னு சொல்லி பொம்பளை பிள்ளைங்க அறகுறையா உடுப்பு புடவழிக்கிட்டு இருக்காங்க. ஆனா நானும் இப்படியான பிரச்சனைகள், சமூக பிரச்சனைகள் இருந்து நிறைய பார்த்துதான் இந்த இடத்துக்கு நான் வந்திருக்கேன். அப்படி அவ்வாறா இருக்க,
தற்போது நீங்கள் கிட்டத்தட்ட 25 வருடங்களுக்கு பிற்பாடாக சென்றிருந்தால் உங்களுடைய குடும்ப வாழ்க்கையும் இப்போ இருக்கிற குடும்ப வாழ்க்கையும் எப்படியாக இருக்கிறது, இந்த சமுதாயத்தை ஒத்து போகின்றதா, அல்லது இல்லை வேற மாதிரி இருக்கின்றதா? ஆமா, 25 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த வாழ்க்கைக்கும் இப்போ இருக்க வாழ்க்கைக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. அப்போ பார்த்தீங்கன்னா இப்படி பிரச்சனை எங்கேயாவது ஒரு இடத்துலாம் நடக்கும். இப்போ எங்கே பார்த்தாலும் இந்த பிரச்சனை தான். குழந்தை பிள்ளைங்களை கூட பாதுகாக்கிறது பெரிய பிரச்சனை. அப்போ கூட்டு குடும்பமாக எந்த வித பிரச்சனையும் இல்லாமல் நாங்கள் இருந்தோம். அம்மா அப்பா அப்பதான்னு சொல்லிக்கிட்டு நிறைய சொந்த பந்தங்களோட சந்தோஷமாக இருந்தோம். எங்களை பாதுகாக்கிறதுக்கும் நிறைய பேர் இருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாம் தனித்தனியாக கல்யாணம் முடிச்சுட்டு தனித்தனியாக இருக்குதுங்க. அம்மா அப்பா பிள்ளைங்க மட்டும்தான் இருக்குதுங்க. அப்பா அம்மா வேலைக்கு போயிட்டாங்கன்னா பிள்ளைங்க தங்களோட இஷ்டத்துக்கு திரியுதுங்க. ஆம்பளை பிள்ளைங்களை பார்த்தீங்கன்னா மது பாவனை போதை பொருள்னு அதுகளுக்கெல்லாம் அடிமையாகுதுங்க. பொம்பளை பிள்ளைங்களுக்கு சமூக சீர்கேடுகளும் ஏற்படுது. இந்த பிள்ளைங்களை கவனம் இல்லாமல் விடுறதுக்கு இதுவும் ஒரு காரணமாக இருக்குது. நீங்கள் சொல்லியிருக்க துஷ்பிரயோகம் மற்றும் மது போதைகள் மற்றும் இவைகள் மற்றும் இன்னும் பல இருக்கின்றது. ஆனாலும் இந்த காலகட்டத்தில் பார்க்க போனால் துஷ்பிரயோகம் மது போதைகள் இந்த கால நவீன உலகத்தில் மிகவும் விரைவாக இருக்கின்றது. இந்த நவீன யுகத்தில் வந்து இந்த காரியம் வந்து கட்டாயம் செய்தே ஆக வேண்டும். பெண்கள் என்கிற ஒரு உரிமை என்கிற கோர்வை இப்படி இருக்கின்றது. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? ஆமாம், நீங்கள் சொன்ன சர்தான். இன்னைக்கு நீங்கள் சொன்ன மாதிரி பெண்கள் மற்ற சிறுக துஷ்பிரயோகம் நாளுக்கு நாள் கூடிக்கிட்டே போகுது. மது பாவனை போதை பொருள் நாளுக்கு நாள் அதிகரிச்சுக்கிட்டே போகுது. சின்ன பிள்ளைங்க கூட அதுக்கு அடிமையாகிக்கிட்டே போகிறாங்க. நியூஸ் பேப்பரில் கூட இந்த நியூஸ் தான் ஒவ்வொரு நாளும் வந்துக்கிட்டே இருக்கு. உங்களுக்கு 45 வயதுக்கு மேற்படியாக நான் நினைக்கின்றேன். இது 45 வயதுக்கு மேற்படியாக உங்களோட வாழ்க்கையில் பெண்கள் முகம் கொடுத்த பிரச்சனைகளை எங்களுக்கு முன் அனுபவமாக கூற முடியுமா என்றால் எங்களுக்கு மிகவும் சுவாரஸ்யமாகவும் மிகவும் எளிதாக இருக்கும். மற்றவர்களுக்கு கேட்கக்கூடியதாக இருக்கும். அவர்கள் அதை புரிந்து வேறு திசைகள் செல்லாதபடி தன்னுடைய வாழ்க்கையில் நிவர்த்தி வழியை செல்வதற்கு இது உங்களுக்கு ஒரு அரிய சந்தர்ப்பமாக இருக்கும் என்று நினைக்கிறேன். இது மூலமாக நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த உலகத்தில் இருக்க ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒவ்வொரு பிரச்சனை இருந்துக்கிட்டு தான் இருக்குது. ஆனாலும் இப்படியான சமூக பிரச்சனை ஏற்படுறதுக்கு நாங்களே காரணமாக இருக்கக்கூடாது. உங்கள் கூட போகிற காட்டியும் மற்ற பொம்பளைங்களையும் உங்கள் சகோதரங்களாக நினைங்க. அவங்களும் எவ்வளவோ பிரச்சனைகளுக்கு மத்தியில் தான் படிக்கவும் வேலைக்கும் வராங்க. தயவு செஞ்சு இந்த வீடியோவை பார்க்குறவங்க உங்கள் சமூகத்தில் இருக்கிறவங்கள நல்வழிப்படுத்த உதவுங்க.